அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மேனமர் காலனிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணம் தொடர்பாக பல்வேறுபட்ட ஊகங்கள் எழுந்து வந்த சூழ்நிலையில் இஸ்ரேலிய இராணுவமும் புலனாய்வுத்துறையினரும் முக்கியமாக இந்த விடயம் தொடர்பாக தீவிரமான விசாரணைகளை நடத்தி வந்தார்கள். இந்த விசாரணையின் முதற்கட்ட அறிக்கை தற்போது வெளியாக இருக்கின்றது. இந்த முதற்கட்ட அறிக்கையில் என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற சூழ்நிலையில் ஈரானிய உயர்மட்ட இராணுவ தளபதிகள் கவுதி, கிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற அனைத்து இயக்கத்தினுடைய உச்சபட்ச தலைவர்களை சந்தித்து திடீரென பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் பிராந்தியம் கடந்து பல்வேறுபட்ட இடங்களிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய மரணம் பல்வேறுபட்ட கேள்விகளையும் மர்மங்களையும் எழுப்பியிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நிபுணர்களும் போலியல் ஆய்வாளர்களும் இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பல காரணங்களை முன்வைத்து வருகின்றார்கள். இது சார்ந்த பல விடயங்களை ஏற்கனவே நாங்கள் கடந்த 2 நாட்களாக வெளியிட்ட காணொலிகளில் பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். இந்த நிலையில் ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக தீவிரமான விசாரணைகளை நடத்தி வந்த ஆஸ்திரேலிய இராணுவம் புரட்சிகர காவலர் படையினுடைய விசாரணை குழுவினர் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விசாரணை குறிப்பில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் எந்த விதமான சதி நடவடிக்கைகள் இருந்ததற்கான ஆதாரங்களை தாங்கள் கண்டுபிடிக்கவில்லை எனவும் இது ஒரு வெறும் விபத்தாகவே இருக்கலாம் என்ற கோணத்திலே முதற்கட்ட அறிக்கை வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக ஹெலிகாப்டர் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பாதையிலேயே சென்று கொண்டிருந்ததாகவும் விமான பாதையிலிருந்து ஹெலிகாப்டர் நீங்கி சென்றமைக்கான எந்த தடயங்களும் வெளியாகவில்லை என்றும் இந்த சம்பவம் நடப்பதற்கு 90 செகண்ட்களுக்கு முன்னதாக, அதாவது 1.5 நிமிடத்துக்கு முன்னதாக ஈரானிய இராணுவ தன்னுடைய பாதுகாப்பு ஹெலிகாப்டர்கள் 2 ஈரானுடைய ஜனாதிபதி ஹெலிகாப்டரின் பாதுகாப்புக்காக சென்று கொண்டிருந்தனர். ஏற்கனவே தெரிவித்திருந்தோம், ஒரு வாகன தொடரணி செல்வதைப் போல ஹெலிகாப்டருக்கு பக்கவாட்டில் 2 பக்கமாகவும் 2 பாதுகாப்பு ஹெலிகாப்டர்கள் சென்று கொண்டிருந்த போது விமானம் ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை அல்லது முகில் கூட்டங்கள் அல்லது மேக கூட்டங்களை கண்டதாகவும் அதன் காரணமாக விமானத்தை அந்த இடத்திலிருந்து உயர பறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக ஹெலிகாப்டருடைய விமானி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக அவர்கள் முதற்கட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள். விபத்து நடைபெறுவதற்கு 90 செகண்ட்கள் முன்னதாக விமானத்தில் இருந்து அந்த ரைசியினுடைய விமானத்தினுடைய விமானி கட்டுப்பாட்டு அறைக்கும் பேசியிருக்கின்றார். அதே போல பக்கவாட்டில் இருந்திருக்கக்கூடிய 2 ஹெலிகாப்டர்களுக்கும் பேசி இருக்கின்றார், தொடர்பு கொண்டிருக்கின்றார் எனவும் அந்த 90 செகண்ட்களின் பின்னர் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. அதே போல விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் இடிபாடுகளில் தோட்டாக்களோ அல்லது ஏவுகணைகள் கொண்டு தாக்கப்பட்டதற்கான மிசைலினுடைய எந்த ஒரு உதிரி பாகங்களோ கண்டறியப்படவில்லை எனவும் மலையில் மோதிய காரணத்தினால் ஹெலிகாப்டர் தீப்பிடித்து எரிந்தது என்றே முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இது வெறும் ஹெலிகாப்டர் மலையில் மோதியமையால் ஏற்பட்ட விபத்து ஒழிய எந்த விதமான சதி நடவடிக்கைகளும் இல்லை என்பதை போல முதற்கட்ட அறிக்கை வெளியாக இருந்தாலும் இவ்வளவு வேகமாக ஆஸ்திரேலிய மொசாட்டினுடைய சதி இருக்கலாம் என பலரும் கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஈரானிய உயர்மட்ட இராணுவத்தினுடைய அறிக்கை எதற்காக வெளியிடப்பட வேண்டும் என்ற கேள்விகளும் இந்த விசாரணையின் பின்னரே பரவலாக வந்திருக்கின்றது. நேற்றைய தினம்தான் ரஷ்யின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. நேற்று பின் இரவிலேயே இந்த அறிக்கையும் ஐஆர்சியிடமிருந்து வெளியாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி 2 பாதுகாப்பு ஹெலிகாப்டர்கள் பக்கவாட்டில் சென்று கொண்டிருந்த போது ஈரானிய ஜனாதிபதியினுடைய ஹெலிகாப்டர் திடீரென காணாமல் போய் அந்த இடத்தில் இருந்து மறைந்திருப்பதாக சொன்னார்கள். 90 செகண்ட்கள் முன்னரே அந்த விமானி தொடர்பு கொண்டதாக சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஹெலிகாப்டருடன் சென்ற கூட பாதுகாப்புக்கு சென்ற ஹெலிகாப்டர்கள் எதற்காக அந்த இடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் தரையிறக்கப்படவில்லை அல்லது அந்த ஹெலிகாப்டர்கள் அந்த இடத்தை விட்டு பாதுகாப்பாக மீண்டும் தங்களுடைய தளத்திற்கு திரும்பி வந்தது ஏன் என்று பல கேள்விகள் இன்றளவும் விடை தெரியாத கேள்விகளாகத்தான் இருக்கின்றன. ஏனெனில் ஒரு ஹெலிகாப்டர், அதுவும் அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர், வெளிவிவகாரத்துறை அமைச்சர், உயர்மட்ட அதிகாரிகள், நாட்டினுடைய முக்கியஸ்தர்கள் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டரை காணவில்லை என்று தெரிந்த பின்னும்
அந்த இடத்தின் அருகாமையில் அவர்கள் அந்த ஹெலிகாப்டர்களை தரையிறக்காமல் அல்லது உடனடியாக எது நடவடிக்கைகள் எடுக்காமல் அந்த ஹெலிகாப்டர்கள் திரும்பி வந்தது எதற்காக என்ற ஒரு கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. அதற்கு அவர்கள் கூறக்கூடிய காரணம், அந்த நேரத்திலே அந்த இடத்தில் ஹெலிகாப்டரை தரையிறக்கக்கூடிய வசதிகளோ சாதக அம்சங்களோ இருக்கவில்லை, அதனால் தான் தாங்கள் அந்த இடத்திற்கு அருகாமையில் ஹெலிகாப்டரை உடனடியாக தரையிறக்க முடியவில்லை என்று தெரிவித்தாலும் கூட இந்த முகில் கூட்டமாக இருக்கலாம், காலநிலை சிக்கலாக இருக்கலாம், திடீரென ஏற்பட்ட அசம்பாவிதம், ஏனைய இரண்டு ஹெலிகாப்டர்களுக்குமே ஏன் ஏற்படவில்லை என்ற கேள்வி இன்று வரை விட தெரியாத கேள்வியாக இருக்கின்றது. அதேபோல ஏற்கனவே பல போரியல் நிபுணர்கள், விமான விபத்து குறித்து பேசக்கூடியவர்கள், ஸ்டேலினுடைய மொசாட்டினுடைய படுகொலைகள் குறித்து அறிந்தவர்கள் எல்லோரும் லேசர் தாக்குதலினூடாக இந்த தாக்குதலை ஒருவேளை ஸ்டேலுடைய மொசாட் மேற்கொண்டிருந்தால் சம்பவ இடத்தில் வீழ்ந்த பாகங்களில் தோட்டாக்களையும் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு ஏவுகணைகளை கொண்டு அடித்ததைப் போல ஏவுகணையுடைய மிசைல் பாகங்களையும் கண்டுபிடிக்க முடியாது, ஏனே எந்த ஒரு கனரக ஆயுதத்தினுடைய ஒரு பாக சிறிய துகளை கூட கண்டுபிடிக்க முடியாது. லேசர் என்பது முழுக்க முழுக்க ஒரு கதிர் தாக்கத்தால் செய்யக்கூடிய லேசர் அட்டாக் நடைபெற்றிருக்கலாம் என்று கூட ஊகங்கள் இருக்கின்ற பட்சத்தில் இவற்றையெல்லாம் புறந்தள்ளி எதற்காக இந்த அவசரமான அறிக்கை என்பது பலருடைய கேள்வியாக இருக்கிறது. ஏனெனில் நாங்கள் இதற்கு முன்னே காரணத்தில் குறிப்பிட்டோம், ரஷ்ய அதிபர் புடின் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றார், சீனாவினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சு சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றது, துருக்கி சந்தேகத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள், பல போரியல் நிபுணர்கள் எல்லாம் சந்தேகம் வெளியிடக்கூடிய சூழ்நிலையில் இந்த கேள்விகள் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது. இருந்த போதிலும் ஈரானிய இராணுவம் குறிப்பிடுவதைப் போல இது ஒரு விபத்து சம்பவம் தான் என்பது உண்மையில் உறுதிப்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய ஒரு அபாயம் அல்லது ஒரு போர் சூழல் தவிர்க்கப்படும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாகவும் இருக்கின்றது. இருந்த போதிலும் முதல் கட்ட அறிக்கை தான் வெளிவந்திருக்கின்றது, இன்னும் பல கட்ட விசாரணைகள் நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அந்த விசாரணைகளின் பின்னர் தான் உண்மையான விடயங்கள் வெளியுலகிற்கு தெரிய வரும். இருந்த போதிலும் முதல் கட்டமாகவே அவசர அவசரமாகவே பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதற்காக அவர்கள் இது விபத்து தான் என்று கூறியிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கு பின்னால் பல மர்மங்கள் ஒளிந்திருக்கின்றன. இது ஒன்றன் பின் ஒன்றாக எப்போது வெளிவரும் என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து ஈரானினுடைய ஜனாதிபதியினுடைய இறுதி நிகழ்விலே ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியை, ஹிஸ்புல்லாவினுடைய துணைத் தலைவர், ஹவுதிகளினுடைய முக்கிய பிரதிநிதிகள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். அதில் ஹமாஸ் தலைவரினுடைய ஆக்ரோஷமான பேச்சு, அதற்கு எதிர்வினையாற்றி இருக்கக்கூடிய ஈரானிய மக்கள், அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் என்று அந்த இறுதி நிகழ்வில் கூட மிக ஆக்ரோஷமாக கோஷமிட்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் இதற்கு முன்னைய காணொலியில் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் ஈரானினுடைய உயர்மட்ட இராணுவ தளபதிகள், ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் உயர்மட்ட தளபதிகள் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி தலைவர்களுடன் ரைசியின் மரணம் தொடர்பான வதந்திகள் முடிவடைவதற்குள் முக்கியமான ஒரு சந்திப்பை பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் இன்றைய நாளில் வழியாக இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் இதற்கு முன்னைய காணொலிகளிலும் குறிப்பிட்டோம், ஈரானிய அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி ரைசியினுடைய மரண நிகழ்வின் இறுதி அவரை நல்லடக்கம் செய்யக்கூடிய மஷாத் நகர்களிடம்பெற்ற சிறப்பு பிரார்த்தனையின் பின்னர் ஸ்டேல் விரைவில் அழிக்கப்படும், ஸ்டேலினுடைய அழிவை யாராலும் தடுக்க முடியாது என பேசியிருந்தார். அதே போல அவர் கமாஸ் தலைவருடன் பேசும் பொழுது நீங்கள் சிறிய கூட்டமாக இருந்தாலும் மிக சொற்பமான ஆட்களை கொண்ட ஒரு அணியாக இருந்தாலும் கூட நீங்கள் மிகப்பெரிய எதிரியை எதிர்த்து நிற்கின்றீர்கள், ஸ்டேலை, அமெரிக்காவை, சியோனிசத்தை, மேற்குலகத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம் சரிந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுக்கு நாங்கள் இது வழங்கக்கூடிய ஆதரவை இன்னும் அதிகரிக்கப் போகின்றோம், நீங்கள் தாக்குதலை சிறிதும் குறைத்து கொள்ள வேண்டாம் என நேரடியாக இஸ்மாயில் கனியைக்கு கூறியிருக்கின்றார் என்ற விடயங்களை ஈரானிய அரசு ஊடகமே வெளியிட்டிருக்கின்றது. அவர் குறிப்பிட்டதைப் போல ஈரானிய தலைவரின் மரணத்தின் பின்னர் தாக்குதல்களும் அங்கு பல இடங்களில் அதிகரித்திருக்கின்றன. அது கமாஸ், காசாவிலும் ரஃபாவிலும் நடத்தக்கூடிய தாக்குதலாக இருக்கலாம், ஹிஸ்புல்லா வடக்கு ஸ்டேலுக்குள் நடத்தக்கூடிய தாக்குதலாக இருக்கலாம், ஹவுதிகள் செங்கடலில் நடத்தக்கூடிய தாக்குதலாக இருக்கலாம், மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன. இன்றைய தினத்தில் கூட இஸ்ரேலினுடைய ஈலாட் துறைமுகத்தின் மீது ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய போராளிகள் ஆளில்லா விமானங்கள் மூலம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் காரணமாக ஸ்டேல் துறைமுகத்தின் உட்கட்டுமானங்கள், அதாவது ஏற்றி இறக்கும் பகுதிகள், பொருட்களை சரக்கு பகுதியில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு பல கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஒரு மிக அதிக அளவிலான ட்ரோன்களை கொண்டு ஒரே நேரத்தில்
இந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கம் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. எனவே ஈரானிய ஜனாதிபதியின் மரணத்தின் பின்னர் தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஸ்டெல் துறைமுகத்துக்குள் குறிப்பாக வீழ்ந்து வெடித்து பல ஆளில்லா ட்ரோன்கள் வெடித்து தீப்பற்றி எறிந்திருக்கின்றன. அதேபோல் துருக்கியிலிருந்து ஸ்டேலை சேர்ந்த ஸ்டேல் நாட்டவர்கள் மீது திடீரென நிகழ்த்தப்பட்ட கடுமையான துப்பாக்கிச் சூட்டில் 3 ஸ்டேலியர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் கமாஸ் ஹிஸ்புல்லா கவுதிகளுக்கு எவ்வாறான ஒரு உத்தரவை அல்லது ஆலோசனையை ஈரானிய இராணுவத்தின் உயர்மட்ட தளபதிகள் வழங்கியிருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. ரைசியின் மரணத்தின் பின்னரும் ஈரான் பாலஸ்தீன போராளிகளுக்கும் எதிர்ப்பச்சுக்கும் வழங்கக்கூடிய ஆதரவில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதும் அயதுல்லா கமேனியினுடைய உரையில் திட்ட தெளிவாக புலப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ரைஷியின் மரணம் மிக விரைவாக விசாரணை அறிக்கையில் விபத்து என கூறப்பட்டதன் காரணம், இதன் பின்னணியில் உள்ள விடயங்கள் ஒரு புறம் இருக்க, எதிர்ப்பு கட்சி மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. அதே போல விரைவில் நெதன்யாஹுவுக்கு எதிரான கைது வாரண்டையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பிக்கும் என்ற நிலைப்பாட்டில் இஸ்ரேல் இன்னொரு புறத்தில் மிகப்பெரிய நெருக்கடிகளுக்குள் சிக்கியிருக்கின்றார்கள். இது இந்த நிலைமைகள் என்ன மாற்றத்தை அடுத்து வரும் நாட்களில் எடுக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு. வணக்கம்.